வீரியமான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெட்டிக்கொள்ளும் கைதிகள் சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் திடுக்கிடும் உண்மைகள் சற்று முன்னர் வவுனியாவில் தொற்றாளி ஒருவர் கண்டுபிடிப்பு எதிர்பார்ப்புகளை மீறி ஜாலை இலக்கு வைத்த புரவி வெளியானது சேத விவரம் புரவி தாக்கத்துடன் வீடுகளுக்குள் இறங்கிய திருடர்கள் ஜாலில் பாரிய திருட்டு சம்பவம் வெடிகுண்டுடன் பேருந்தில் சென்ற முன்னாள் பெண் போராடி ஒருவர் கைது வெளிக்கடையில் நடத்த திட்டமிட்டிருந்த சம்பவமே மகர சிறைச்சாலையில் நடைபெற்றுள்ளது இதற்கான வெளிக்கடை சிறைச்சாலையில் மனநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் மூலம் ஒத்திகை இடம்பெற்றுள்ளமைக்கான சான்றுகள் உள்ளதாக அமைச்சர் விமல் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எதிர்கட்சி கூறுவது முட்டாள்தனமானதாகும் என அவர் கூறினார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு மீதான குளிநிலை விவாகத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனைக்கு முன்னுரிமை அளித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அதேபோன்று மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் வெளிக்கடை சிறைச்சாலையில் கடந்த மாதம் பதினெட்டாம் திகதிக்கு முன்னர் திட்டமிடப்பட்டுள்ளதாகும் சமயம் என்ற பாதாள தலைவரின் சதுரங்க என்பவரே வெள்ளிக்கடை சிறைச்சாலைக்கு இவ்வாறு சம்பவம் ஒன்றை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார் அதற்கான முன் ஒத்திகைகளை அவர்கள் செய்துள்ளனர் புலனாய்வுத் துறையினர் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர்கள் ஆலோசனை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டவர்களின் விவரங்களை திரட்டியுள்ளனர் சதுரங்க என்பவரும் மற்றொரு கைதியும் உதவிகளை வழங்கிய சிறை அதிகாரி ஜெயிலர் ஒருவரும் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கைதிகளை பூசாவுக்கு அனுப்பியுள்ளனர் ஜெயிலர் வேறு முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளார் அதனுடன் வெளிக்கடை சிறைச்சாலையில் நடைபெறவிருந்த இந்த சம்பவம் தடைப்பட்டது இல்லாவிட்டால் இந்த துரதிருஷ்டமான சம்பவம் வெளிக்கடையில் தான் இடம்பெற்றிருக்கும் முன் நடவடிக்கைகளை எடுத்ததால் அந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டது வெளிக்கடையில் தான் ஒரு மாத்திரையை பறைச்சார்த்து பார்த்துள்ளனர் இரண்டு நாட்களில் இரண்டு நபர்களுக்கு இந்த மாத்திரைகளை கொடுத்துள்ளனர் மாத்திரையை பாவித்துள்ளவர்கள் தமது உடல்களை வெட்டி கொண்டுள்ளனர் சாட்சியங்களாக உள்ளன வெளிக்கடை சம்பவத்தை தடுக்க முடிந்துள்ள போதிலும் ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் என்பதை அவதானிக்க முடியாது போயுள்ளது புகைப்படங்களை பார்த்தால் கைதிகள் கைதிகளுடன் மோதல்களை நடத்துகின்றனர் சாதாரணமான மனநிலை கைதிகள் இடையில் தாக்குதல்களை நடத்திக் கொள்வார்களா மனநோயாளிகள் பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை இவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றனர் நான் சிறைச்சாலையில் இருந்த தருணத்தில் இவ்வாறான சம்பவங்களை நேரடியாக அவதானித்திருந்தேன் மகர சிறைச்சாலையில் மிகவும் மோச நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு கொண்டு வரப்பட்டிருந்த வீரியமான மாத்திரைகளுக்கு என்ன நடந்ததென ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றார் வவுனியா கல்மடு ஈஸ்வரிபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வவுனியா கல்மடு ஈஸ்வரிபுரத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான குறித்த இளைஞன் கொழும்பு கோட்டேனாவில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பதினான்கு நாட்கள் குறித்த இளைஞன் தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கொரோனா தொற்று பீடிக்கப்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னரே வவுனியாவில் உள்ள தனது வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வவுனியா கல்மடு உள்ள தனது வீட்டுக்கு சென்ற இளைஞனை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டாம் திகதி பி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்பரிசோதனையின் பிரகாரம் குறித்த இளைஞனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து நேற்று இரவு கிளிநொச்சி தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது வரை பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா நேற்றிரவு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜாழ் மாவட்டத்தில் தற்போது முப்பத்தி நான்கு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி ஏழு வீடுகள் முழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் டி என் சூரியராஜா குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டோர் விவரம் வெளிவந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தில் புறவி புயலால் தற்போது வரை எட்டி குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜால் மாவட்டத்தில் தற்போது முகாம்கள் அமைக்கப்பட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வீடுகள் அளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தொண்டைமனாறு தடுப்பு அணையில் எட்டு கதவுகள் திறக்கப்பட்ட போதும் கடல் மட்டம் உயர்ந்துள்ளதால் நீர் வடிந்தோடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிற்பகல் வரை மழை தொடருமானால் வெள்ள நிலை அதிகரிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளைமோர் குன்றொன்றை கொண்டு சென்ற விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் பெண் உறுப்பினர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றில் வைத்தே இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் மிகவும் சூர்சமமான முறையில் இந்த குண்டை மறைத்து கொண்டு சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கால குறித்த சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்திற்கும் குண்டொன்றை கொண்டு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன் பின்னணியில் சுவிஸ் நாட்டிலிருந்து ஒருவர் செயற்பட்டு வருவதாகவும் அவர் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கோபியின் சகோதரர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நெடுங்கேணி வனப்பகுதியில் ராணுவ தாக்குதலினால் கோபி கொல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது

கொள்ளி எடுத்துச் சென்றுள்ளனர் கொள்ளையர்கள் பிற்பகல் வேளையில் கொள்ளைக்காக வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் முகக்கவசம் அணிந்து இந்த நபர்கள் வீட்டுக்குள் புகுந்ததாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்